வணக்கங்க. இது வெள்ளிப்பிள்ளை கடை 164 ராசபரிசிட்டியில் இருக்குது, நியர் கந்தசாமி கோயில் பக்கத்தில். நம்ம 100 வருஷ பாரம்பரியமான கடை. நான் இந்த ஃபீல்டு வந்து 24 வருஷம் ஆகுது. நம்ம மூலிகை கடைனால மூலிகையை பற்றி நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். அதனால் இது அதை பற்றி நம்ம டீட்டெயிலோடு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து வெண் கொழிஞ்சி வேர். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ இந்த பொருளை பார்த்துட்டோம். இதே மாதிரி இருக்குமாங்கிற இந்த மாதிரி இருக்காது, உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். வாங்கினவங்களுக்கு நல்லா தெரியும், வாங்கி பயனடைஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வாங்கினவங்க நிறைய பேருக்கு வாங்கினவங்களாம் உண்டு. வெண்கோவிஞ்சி வேரை பற்றி நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்டு, நிறைய பேர் 100% நான் 100 பேர் கொடுத்துருக்கேன்னா 95% பாசிட்டிவ் ரிசல்ட்டு. இந்த 5% பெண்டிங்கில் தான் தவிர நெகட்டிவ் ஆகலை, லேட்டாக ஆகுதும் தவிர அவங்களோட கருமாக்கள் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டு கேரண்டி தருவீங்களா, கேரண்டி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து கேரண்டி நம்ம எந்த பொருளுக்கு நம்ம தர முடியும்? நான் வந்து ஆத்மார்த்தமாக உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். நல்லது நடக்குமா நல்லது நடக்குமான்னு கேட்டு கேட்டு வாங்கினீங்கன்னா எப்படி? அதாவது ஒரு நான் சந்தோஷமாக உங்களுக்கு இந்த பொருள் கொடுத்து, என் விநாயகர் மேலே வச்சு உங்களுக்கு பொருளை கொடுத்து நல்லா நல்லபடியாக நடக்க போகுது, பிரச்சனை தீரப்போகுதுன்னு என்னுடைய ஆத்மார்த்தமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பொருள் வந்த பிறகு வந்து இது வேலை செய்யுமா அப்படின்னு கேட்குறது, நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி 1000 கேள்வி கேளுங்க, தப்பே இல்லை. வாங்கிட்ட அப்புறமா ஒரு பொருளை வாங்கி கையில் வச்சுட்டு அப்புறமா என்னங்க தவுளூண்டு தென்னங்குச்சி மாதிரி இருக்குது, இது போய் அவ்வளோ வேலை செய்யும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யாது யாருக்குமே. ஒரு பொருள் நம்ம கொடுக்குறோன்னா அதில் முழு நம்பிக்கை ஒன்று வேணும். இது சின்னதாக இருக்குதே இது வேலை செய்யுமா அப்படின்னு கேட்குறத முதல்ல நிறுத்துங்க. பொருளுக்கான சைஸை பார்க்காதீங்க, அது என்ன பண்ணுதுன்றத நம்ம நாங்கள் சொல்கிற முறையில் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள், அது ஒரு சேஞ்சஸ் என்னன்று உங்களுக்கு புரியும். நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, நான் பொருள் கொடுக்குறேன்றதை மீறி நான் வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதை நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்பி தான் கொடுக்குறேன் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் அந்த வாங்குகிற விற்கிற எங்களுக்கு வந்து எந்த பலனுமே கிடையாது. எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தா நாங்கள் பொருள் கொடுத்தோமா வாங்கின்னு போங்க, இதாங்க அது எப்படிலாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட வாங்குகிற எல்லாருக்குமே தெரியும். நான் அப்படி கொடுக்குறதில்ல, நீங்கள் வாங்கினோன்னே இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி முறையில் தான் பண்ணோம், இந்த மெத்தடில் தான் பண்ணோம், இப்படி பண்ணால் தான் வேலை செய்யும், சரி தவறுதெல்லாம் இப்படி பண்ணிட்டீங்களா வேறு சரி வேறு முறை சொல்கிறா அதை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாங்கினேன் எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து தயவுசெய்து கேட்குறவங்க இது வேலை செய்யுமான்னு கேட்காதீங்க. வாங்கிறதுக்கு முன்னாடி 1000 கேள்விங்க, தெப்பே இல்லை. வாங்கிறதுக்கு முன்னாடி 1000 கேள்வி கேளுங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். வாங்கி முடிச்சு கையில் வச்சுன்னு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு வேலை செய்யுமா, ரிட்டர்ன் எடுத்துப்பீங்களா? தாராளமாக நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துப்போம், உங்களுக்கு இல்லைனா இன்னொருத்தருக்கு பயன்பட போகுது. அது வேண்டானா வேண்டான்னு சொல்லிவிடுங்க, அதை விட்டு இது வேலை செய்யுமா வேலை செய்யுமான்னு டவுட் கேட்காதீங்க. ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு கருங்காலி மாலைக்கே வந்து எங்கேயும் எல்லா இடத்துலையும் மாலை கிடைக்குது, மாலையை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எங்கிட்ட வாங்குற ஒரு சின்னதாக ஒரு பிரேஸ்லெட்டு 150 ரூபாய்க்கு பிரேஸ்லெட் வாங்கினா கூட நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும் நம்ம சொல்லி அனுப்புவோம். சும்மா வாங்கிட்டு போங்க, நீங்கள் எனக்கிட்ட பணம் கொடுக்குறீங்கன்னு நான் பொருள் கொடுக்குற இடம் இது கிடையாது. நம்ம வந்து 100 வருஷமாக 5 தலைமுறையாக பண்ணுறோம், பண்ணுறது ஒரு பலனாக பண்ணுறோன்றது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால் தயவுசெய்து வந்து வாங்கும் போது 1000 கேள்வி கேங்க, வாங்கிட்ட அப்புறமா எந்த கேள்வியும் கேட்காத நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அந்த பலனை நீங்கள் 10 பேருக்கு சொல்லுங்கள், நீங்கள் அனுபவித்த நல்ல விஷயத்த 10 பேருக்கு சொல்லுங்கள், அப்போ தான் வந்து இது வந்து டெவலப் ஆகும். கருங்காலி மாலையே இன்றைக்கி வந்து நிறைய பேர் டூப்ளிகேட்டுன்றான் நெகட்டிவ்ன்றான், எவ்வளோ பேருக்கு பாசிட்டிவ் ஆகிருக்கு, அவங்களாம் வந்து வெளியே வந்து சொன்னால் தானே அது டெவலப் ஆகும். இப்போ எனக்கு நடந்திருக்கு, எனக்கு குழந்தையில் நடந்திருக்கு, ஒரு நான் டெவலப்பே இல்லாமல் இருந்தேன் நான் நல்லா டெவலப் ஆகியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய பேருக்கு நடந்துருக்குள்ள, அவங்களாம் வந்து வெளியே வந்து சொன்னால் தானே இந்த கருங்காலி மாலையை வந்து இன்னொரு 10 பேர் டெவலப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். நெகட்டிவான சில டூப்ளிகேட் ஆளுங்க, சில நெகட்டிவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் இதை நெகட்டிவ் பண்ணிணுக்கிறாங்க. நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் அனுபவிச்சு நல்லது அனுபவிச்சவங்க வெளியே வந்து சொன்னால் தானே விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து நீங்கள் நல்லது அனுபவிச்சிங்கன்னா தயவுசெய்து வெளியே வந்து சொல்லுங்கள், 10 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், என்கிட்ட வாங்குங்கன்னு நான் சொல்லலை, எங்கே வேணால் வாங்கிக்கோங்க, ஆனால் நீங்கள் அனுபவித்த நல்லதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், அது ரொம்ப நல்லது. இது வந்து வெண் கொழிஞ்சி வேர், இப்போ ஸ்டாக் நடுவில் டிமாண்டாக இருந்துச்சு, இப்போ ஸ்டாக் வந்திருக்கு, தேவை இருக்கிறவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். புது அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.